கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் 193 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தார் சாலை பணிகள், சீர்மிகு நகர திட்டப்பணிகள் இவற்றில் அடங்கும் என்றார். இந்த பணிகள் மூலம் சிங்காநல்லூர், தெற்கு, வடக்கு, தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் இந்த பணிகள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். கோவை மெட்ரோ திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், அதற்கான விரிவான திட்ட அறிக்கை ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் அதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். டிபிஆர் இறுதி செய்யப்பட்ட பிறகு, ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், பல ஆண்டுகளான கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, மெட்ரோ அமைக்கக்கூடிய பணிகளுக்காக 9000 கோடி ரூபாய் நிதிகளுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு, நீ சட்டமன்றத்தினுடைய அறிவிப்புலேயே பார்த்தீங்க, நிதி ஆதாரங்கள் வந்து பெறப்பட்ட பிறகு, அந்த டிபிஆர் இறுதி பெற்ற பிறகு பணிகள் தொடங்கப்படும். கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார், ஆணையாளர் பிரதாப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.